ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான பீர்க்கங்காய் கடையல் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரைக்கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கால் கிலோ அளவு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே மூணு பல் பூண்டு, அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் இப்போது ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லைனா ஒரு குழம்பு கரண்டி வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடையிலோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த தாளிப்பை அப்படியே நம்மளோட கடையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கட்டாயம் கடையலுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கணும், அப்போது தான் நல்ல வாசனையும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிள் டேஸ்டியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.